ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி தமிழ் நியூ இயர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயரோட வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அந்த இந்த வீடியோ கூட நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டிஷர்ஸ் எப்படி வருது இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ டைம் பண்ணுன்னு போகிறப்ப 12:30 ஆக போகுது. ஸோ இன்றைக்கி எந்திரிச்சது லேட்டு தான். ஆக்சுவலி அதனால தான் வந்து இப்போ லேட் ஆகிடுச்சேன். ஸோ அப்படின்னா டிஃபன் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. ஆக்சுவலி இங்கே பலாச்சோல இருக்குது கொஞ்சம் ஓகே. ஆக்சுவலி இது இந்த முக்கணின்னு சொன்னாங்க எதையாவது வரும். ஓகே ஸோ ஆக்சுவலி எனக்கு டிஃபன் வந்து பூரின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் திட்டுக்கெல்லாம். ஓகே அவ்வளோ கிழங்கு சாம்பார் பூரி கிழங்கு சாப்பிட்றதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து சரி நல்லா மழை பெய்யும் நினச்சி உட்காந்து வெயில் அடிச்சிட்ருக்கு நல்லா. ஸோ எஸ் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து வெயில் மழையே காணும். ஆக்சுவலி நேற்றுலாம் செம்ம மழை, நினைய தான் மழையே காணும். ஸோ சாயந்தரத்துக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் மழை பெய்தான். ஓகே இப்போ மாடிக்கு போவோம். ஆக்சுவலி மாடு எப்படி இருக்குன்னு தெரியல, நேற்று கடைசியாக வந்து. ஸோ இன்னைக்கு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். சரி நேற்று கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சேன். ஸோ நீட்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து எதுவும் துடைக்கிற வேண்டாம் இல்லை. ஓகே ஸோ பை. இப்போ குருவி கேஜ் எப்படி நான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன்னா ஆக்சுவலி இங்கே வந்து பெரிய குண்டு, அதுக்குள்ளே குட்டி கொண்டு வச்சுருக்கேன். ஏன்னா ரெண்டுச்சு தனித்தனியாக இருக்கிறதுனால அது ரெண்டும் வந்து கத்திக்கிட்டே இருக்குது. ஸோ நல்லா அப்படி வச்சுட்டேன். ஸோ ஓகே நான் என்ன ஏன் இது ரெண்டுச்சு ஒட்டுக்காக சேர்த்துறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் கத்திக்கிட்டே இருக்குது. அதாவது ரெண்டும் குத்திக்கிட்டே இருக்குது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கனால நான் வந்து ரெண்டுச்சு ஒட்டுக்காக சேர்த்துலை. இந்த குட்டி கொண்டு பிள்ளாரையும் ஒரு பானை வச்சுட்டேன், பெரிய கொண்டு ஒரு பானை இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே ஒரு வீடு இருக்கும் இல்லையா, குட்டி குட்டி வீடு. ஓகே ஸோ அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு நாளைக்கில் கொத்தமல்லி மம்மி வச்சுட்டாங்க, ஆட்டுக்கு கொத்தமல்லி வச்சுருக்காங்க. ஸோ குருவியை பொறுத்த வரைக்கும் கொத்தமல்லி தான் ரொம்ப பிடிக்கும் குருவிகளுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் அது. சர்க்கார் படம் ஓடிக்கிட்டிருக்கு. ஒரே பையன் சரவணன் அமெரிக்கா போன ஃபிளைட் ஏறினான். அந்த ஃபிளைட் நடு வானத்திலே காணாம போயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகேவா சக்ஷி, இப்போ நான் மாடிக்கு வந்தேன். மாடிக்கு வந்து சும்மா ஒரு கிராஃப்ட் செஞ்சுருந்தேன். ஓகேவா ஸோ இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு பேப்பர் ஃபேன் மாதிரி செஞ்சு அதில் ஒரு கிராஃப்ட் இருக்கேன். அதை ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதை சும்மா செஞ்சுட்டு இருந்தாக்கா வந்து போர் அடிக்கிறேன். ஓகேவா ஸோ அவ்வளோதான். ஸோ நான் மாடிக்கு வந்தேன், வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்காக செஞ்சுட்டேன். அந்த இதுக்கெல்லாம் ஆக்சுவலி இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் இந்த ட்ராயிங்ஸ் எல்லாத்தையும் நான் ஒட்டி வைக்கலான்னு இருக்கேன். அதாவது இந்த வெளியில் நம்ம நார்மலாக ஒட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த மாதிரி ஒட்டி வச்சு அப்புறம் எங்கேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒட்டி விடலான்னு இருக்கேன். ஓகேவா ஸோ ரூமு கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே இப்போ ஸ்லாங் கொடுக்கறதுனால விளையாண்டுட்டு நான் வந்து கீழே கிளம்புறேன். ஸோ நான் வந்து கீழே கிளம்பும் நம்ம வெயிட் பண்ணுறேன். பாய். கிராஃப்ட் செஞ்சு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா போய் உட்காந்து ஃபோன் பார்க்க போகிறேன். ஓகேவா ஸோ ஃபோன் பார்த்து முடிச்சுட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே வந்துருக்கேன். ஓகேவா ஆக்சுவலி ஃபோன் பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா போய் வந்து
இது க்ளீன் பண்ணணும். ஃப்ளார்மெடுக்கு பார்த்தீங்களா, அது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம், அது வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அது வந்து அப்படியே க்ளீன் பண்ணி விட்டு அப்புறமேட்டுக்கு நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அதனால் வந்து ஃபோன் பார்த்துட்டு நான் கீழே போய்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அது மெதுமையாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன். பாய். இப்போ வந்து மழை நல்லா பெஞ்சிருக்கு, ஓகேவா? ஸோ நல்லா குளூராக இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ மழை இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு, ஃபுல்லாகவே விட்டுருச்சு. இப்போ வந்து நானும் என்னோடய கசின் தம்பியும் பார்த்தீங்கன்னா போய் சைக்கிள் ஓட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு குளம் மாதிரி இருக்கு. நானும் தம்பியும் போய் சைக்கிள் ஓட்ட போகிறேன்க்கா. ஸோ அந்த மழையில் எப்படி சைக்கிள் ஓட்ட போகிறேன்னு தெரியல, அவன் கேட்டான். ஸோ கேட்டு ஓட்டலாம்